ஸ்ரீராமனே சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மங்களம் அருள்வார் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம் அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமரே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம இன்று நமது வானர சேனைகள் யுத்தத்தில் காயம் மிக அடைந்துள்ளது. சிற்றப்பா அவர்களே, லங்கைக்கும் காயத்தின் பங்கு அதிகம். ராவணன் இருமுறை மூர்ச்சை அடைந்து விட்டான். அவன் சுத்தமாக இருக்கும் வரையில் நமக்கு தொல்லைகள் அதிகம்தான். பிரபு ஸ்ரீராமரையும் அவன் காயப்படுத்தியுள்ளான். நாளை நடக்கும் யுத்தம் இறுதியானதாக இருக்கும். மிஞ்சியது இனி ராவணனும் சாமானிய சில சேனாதிபதிகள் மட்டுமே. ஒன்றை மறந்து விட்டீர்கள், தனி ஒருவனாக தரணியை எதிர்த்து நிற்கக்கூடியவன் ராவணன். அவனது காலமும் கணிக்கப்பட்ட நிலையில் சர்வநாசம் செய்ய எண்ணுவான். அவன் வஞ்சகமதி, விதிவிலக்குகள் அறியாது. நாம் எச்சரிக்கை கொள்வது அவசியம். அவன் மாயாவி என்பதும் நினைவில் இருப்பது அவசியம். இன்று யுத்தத்தின் இறுதி இரவு என்பதை அவனும் நன்கு அறிவான். அபகரித்தான் துஷ்ட ராவணனும் அபகரித்தான் துஷ்ட ராவணன் ராமனின் மனதிலே மிதிலையின் வீதியும் ரம்யமாய் தோன்றிய நினைவில் இனித்ததே கரும் கன்யா தானமாய் நங்கையை ரகுபதி கரத்திலே தந்து மகிழ்ந்தாள் ஜனகரும் கன்யா தானமாய் நங்கையை ரகுபதி கரத்திலே தந்து மகிழ்ந்தாள் லக்குவனின் மனம் ஊர்மிளையிடம் வனம் செல்லும் வார்த்தையை சொன்ன நேரத்தில் ஜானகி தங்கையும் மங்கி செய்வது இன்றியே துடித்து நின்றாள் யுத்தத்தில் இருவரின் பாதிக்கும் துன்பமும் யுத்தத்தில் இருவரின் பாதிக்கும் துன்பமும் சித்திக்கும் என்றவர் சிந்தை உற்றாரே இருவரின் மனமும் அன்னையின் சொல்லையை கருத்தில் நினைத்து கலங்கியதே இருவரின் மனமும் அன்னையின் சொல்லையை கருத்தில் நினைத்து கலங்கியதே அக்கா உணவு உண்ணுங்கள் அக்கா. உணவு உண்ணும் போது என்ன சிந்தனை? அரக்கர்களை எதிர்த்து
ராமன் யுத்தம் புரிவதை கேள்வியுற்றது முதல் மனதில் சிந்தனைகளின் யுத்தம் தொடங்கிவிட்டது. சீத்தை அபகரணம் செய்யப்பட்டிருக்கிறார் சுமித்ரை. அக்கா, நமது ராமன் ராவணனுடன் யுத்தம் செய்து சீதையை மீட்டு வருவான். பின்னர் சீதாவின் மங்களத்தில் குழப்பங்கள் நேரிடாத சீதையை குறித்து மக்கள் என்ன எண்ணுவார்கள்? ராமன் என்ன எண்ணுவார்? அவர்களிடை பந்தமானது பவித்திரமாக தொடர இயலுமா? சுமித்ரே, என் மனதில் குழப்பங்கள் பல எழுகின்றன. அதன் விடையினை தேடி அறிய துவங்கினால் மனம் விகல்பம் கொள்கிறது. வருங்காலம் குறித்த அச்சத்தால் என் உள்ளம் நடுங்குகிறது. சீத்தை குறித்த சிந்தை எழும்போதெல்லாம் என் சித்தம் சுழல்கிறது. என்ன ஒரு துர்பாகியம் செய்த பெண் அவள்! ஒரு ராஜாவின் புதல்வி, வனத்தில் வாசம் செய்ய நேர்ந்தது. அங்கும் அவளை பெரிதொரு புருஷன் கவர்ந்து செல்லும் நிலை வந்தது. என்ன தவறு செய்தாள் சீதை? என்ன பாவம் செய்தாள் அவள்? எதனால் அந்த கொடிய அரக்கனின் தீய திருஷ்டியானது அவள் மீது பாய்ந்தது? நடப்பவை யாவும் விதியின் நியதிப்படியே நடக்க இயலும் என்பது உண்மை. இருப்பினும் இது அநீதி. விதியின் சதிக்கு பலியாவது ஸ்திரீகள் மட்டும்தான் என்று விதித்தவன் யார்? ஜென்மித்த கணத்தில் பெண்ணை பெற்றவர்கள் பாக்கியத்தில் குறை உள்ளதென எண்ணுகிறார்கள். பருவம் அடைந்ததின் பின்னர் பிறிதொரு இல்லத்திற்கு அனுப்பப்படுகிறாள். முதல்வனை பெறாவிடில் களங்கம் சுமப்பதும் பெண்தான். பதி ஸ்வர்க்க பதவி அடைந்து விட்டார் துர்பாகியசாலி என பட்டம் சுமக்கிறாள். தவறுக்கு காரணம் அவளாக இல்லாவிடனும் குற்றத்திற்கு காரணம் அவளாகவே கருதப்படுகிறாள். கைகை சுமித்ரை, என்னால் மட்டும் இயன்றார் சீத்தைக்காக படைத்தவனை பகைக்க எண்ணுகிறேன். சீத்தைக்கு ஏன் இந்த வேதனை என்று வினவ வேண்டும்? அவளது பாக்கியத்தில் சுகத்தை அளிப்பதற்கு பதிலாக துக்கங்களை ஏன் அளிக்கிறாய்? ஏன் சீத்தை?
எனது இடது கண் துடிக்கிறது மாதா திருசடை. சூரியன் அஸ்தமிப்பதற்குள் பிரபு ஸ்ரீராமரின் வெற்றி செய்தி நிச்சயமாக நம்மை எட்டிவிடும் அல்லவா? அவ்வாறே நடக்கும் மகளே. இருப்பினும் ராவணரும் சிவசங்கரரிடம் வெற்றிக்கனியை பறிக்க ஆசிகளை பெற சிவாலயத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். மகாதேவரே, நான் ஆணவம் கொண்டவன் என்பது அனைவரின் கூற்று. எனினும் மகாதேவா, நான் என்றும் எவருடைய சக்திகளையும் தட்டி பறித்ததில்லை. என்னுடைய கோர தவத்தினால் மட்டுமே நான் என் சக்திகளை அடைந்திருக்கிறேன். சிவசங்கரரே, என் தவ வலிமையால் நான் பெற்ற சக்திகளை பறைசாற்றுவதின் பெயர் அகங்காரமாகுமா? ஏகாம்பரேஸ்வரா, தாம் நன்கறிவீர்கள், லங்கேஸ்வரனின் சிரசானது தம்மை தவிர இந்த சிருஷ்டியினில் வேறு எவர் முன்பும் சாயாது, சாயவும் வாய்ப்பில்லை. கைலாசநாதா, நான் வெற்றி வாகை சூடி வர ஆசி வழங்குங்கள். ஓம் நம சிவாய். இன்று சூரியன் மறையும் வேளையின் அஸ்தமிப்பது யார் என்று தெரிந்துவிடும். ராமனா அல்லது ராவணனா, எவர் மங்களம் அமங்கலமாகும் என்று தெரியும். சீதையின் மங்களமா அல்லது மகாராணி மங்களமா என்று. சுவாமி, அவ்வாறு கூறாதீர்கள், எனக்கு அந்நிலை அளிக்காதீர்கள். போரிடாமல் ஒரு முடிவை தந்து விடுங்கள். மகாராணி, சீதையை விடுவித்து விடுங்கள். மகாராணி, ராவணன் சீதையை விடுவிக்கவா வலை வீசிக் கொண்டிருந்தார்? ராவணனின் சுவாசம் உள்ள வரையில் இந்த சிருஷ்டியின் அனைத்து திவ்ய சக்திகளும் ஒன்றிணைந்தாலும் இனி அவளை என்னிடமிருந்து விடுவிக்க இயலாது. தமக்கு எவ்வாறு புரிய வைப்பது சுவாமி? பகவானை பகைத்தவர் வெல்ல இயலுமா? இருந்தும் தான் பகவான் பகவான் பகவான். மகாராணி, தாம் ராமனை பரந்தாமனாக எண்ணுகிறீர்கள். ஒருவேளை உண்மையில் அவன் சாமானியன் இல்லாமல் இருக்கலாம். ஏனெனில் இந்திரஜித்தும் இறைந்தார், ராமன் நரனல்ல நாராயணன் என்றார். அதுவே சத்தியமெனில் அப்படியும் வெற்றி ராவணனுடையதாகும் மகாராணி. ஏனெனில் அந்த நாராயணனே ராவணனை மாய்ப்பதற்காக இந்த பூ உலகில் பிறந்து பாடுபடுகிறான். ராவணனின் இந்த புகழாரத்தை எவரால் தான் மறக்க இயலும்? மகாராணி, ராவணன் அழிவில்லாதவன், அமரத்துவம் உள்ளவன். சற்று நில்லுங்கள் சுவாமி, மங்கள திலகம் ஏற்று செல்லுங்கள். அமங்கலமும் அபசகுணமும் ராவணனின் வெற்றி பாதைக்கு தடையாக இராது மகாராணி. ஸ்ரீரா, அபசகுணம் மகாராஜா. அபசகுணம் அபசகுணம் அபசகுணம், பலமுறை நான் எடுத்துரைத்திருக்கின்றேன். அபசகுணங்கள் ராவணனை அழித்துவிட இயலாது மகாராணி. அபசகுணங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவை ராவணன் அடிமையாக அபயம் கொண்டவை. அக்காரணங்களுக்கு உரியவரை அடக்கி ஆள்பவன் ராவணன். எனினும் சுவாமி, என் பிரார்த்தனையை ஏற்க வேண்டும். தாம் லங்கையின் வருங்காலம் குறித்து சிந்தியுங்கள்.
மகாராணி, இந்த லங்கையின் வருங்காலத்தினை லங்கேஸ்வரன் நன்கறிவார். ராவணனின் விழிகள் காலங்களையும் கடந்து நின்று வருங்காலத்தை கணிக்கும் வல்லமை கொண்டவை. மகாராணி, எதிர்காலத்தை எதிர்நோக்குகிறேன். மகாராணி, வரவிருக்கும் காலத்தில் இந்த ராவணனின் கரங்களால் ராமன் சம்ஹாரம் செய்யப்படுவார். அவன் சீதையில் எரியும் செந்தழலுடன் தாம் கூறும் அவசகுணங்கள் அனைத்தும் எரிந்து பஸ்மமாக நேரிடும். மகாராணி, இந்த பிரம்மாண்ட பூ உலகை கட்டியாள்பவன் ஒருவனே லங்கேஸ்வரன் தசானந்தன் ராவணன். இல்லையா மகாராணி? தமக்கு நம்பிக்கை பிறக்கவில்லையா? வாருங்கள், வாருங்கள் என்னுடன். அங்கே பாருங்கள் மகாராணி. ராவணனின் கிரகத்தில், ராவணனின் கிரகத்தில் உயர்ந்த நவகிரகம் ராவணனை பணிந்திருந்தாரே. அவன் புகழ் தன்னை பாடி, அவன் புகழ் தன்னை பாடி மகாராஜனின் ஆணைக்கடி பணிந்திருந்தாரே ராவணனின் கிரகத்தில். இந்த நவகிரகங்களும் எனக்கு அடிமைகள், எனக்கு கட்டுப்பட்டவர்கள். இவர்களை அடக்கி ஆள்வது என்னுடைய ஆணை மட்டுமே. மகாராணி, இந்த சிருஷ்டியில் நிகழும் அசைவுகள் அனைத்திற்கும் திசையாக இருப்பது இவர்களின் தலை அசைவுதான். மடை திறந்த வெள்ளமாக பாயும் என் வெற்றிக்கு இவர்கள் தடையாக இருத்தல் இயலாது. அசைவுகளை நிர்ணயிக்கும் இவர்கள் என் இசைவுக்கு காத்து நிற்பவர்கள். வாருங்கள் மகாராணி. மகாராணி, இவனே புதன். கிரகங்களை கை கொள்ள நான் படையெடுத்த சமயம் இந்த புதன் என்னுடன் யுத்தம் செய்ய எத்தனித்தான். ஆணவம் கொண்ட ராவணா, உன் மதி மந்தம் அடைந்ததா? ஆகையால் தான் கிரகங்களை எதிர்க்க மனதில் எண்ணம் துளிர்த்ததா? இதுநாள் வரையிலும் நாங்கள் உன்னை சங்கடங்களிலிருந்து காத்து நிற்கிறோம். இருப்பினும் இக்கணம் உனக்கு உன் அகங்காரத்திற்கான தண்டனையை நான் அளிக்கிறேன். யார் தண்டனை அளிப்பார்கள் எனக்கு? நீயா? ஏய் புதனே, ராவணனின் பிரதாபத்தை அறிவாயா? ராவணனுடன் யுத்தம் செய்வாயா? புதனே, உன் புத்தி பழுதடைந்து விட்டதா? உனக்கு ஏனைய கிரகங்களில் துணை இல்லாவிடில் உன்னால் இந்த கிரக மண்டலத்தில் பிரகாசிக்க இயலாது. இல்லையேல் திருலோகத்திலும் உனக்கென்று ஒரு தனி அடையாளத்தையும் அடைந்திருக்க மாட்டாய். என் அடையாளத்தை அகிலமே நன்கு அறியும். இனி உனக்கும் உணர்த்துகிறேன். நவகிரகம் அதில் புதன் எதிர் நின்று போர் செய்யும் போது அந்த புதன் அதன் கதையும் வீழ்ந்திட செய்தான் ராவன். அந்த மகாபலசாலி புதனை கதையினால் தாக்கிட அவன் புத்தி சக்தியை இழந்து கை கூப்பி நின்றிட வணக்கங்கள் செய்தே, வணக்கங்கள் செய்தே அடிமையானவன் சிவசங்கர தியானித்தானே ராவணனின் கிரகத்தில்.
ராவணனின் கிரகத்தில் உயர்ந்த நவகிரகம் ராவணனை பணிந்திருந்தாரே ராவணனின் கிரகத்தில் இவன் செவ்வாயாவான். இவனுடைய சக்தியினால்தான் மக்களின் மங்களம் நிர்ணயிக்கப்படுகிறதா? ஆம் மகாராஜ், இவன் தன் பிரதாபத்தை என் மீது பரீட்சிக்க யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தான். அகம் கொண்ட ராவணனே, உன்னை புறமுதுகிடச் செய்கிறேன். மிக கோபத்துடன் மங்கள புதன் போர் தொடுத்தானே, மங்களமும் அமங்கலமாகவே தோற்று நின்றானே. யுத்தத்தின் முடிவிலே சக்திதனையும் இழந்தானே, மொத்தமாய் சந்திரகிரகம் சக்திதனை மறந்தானே. ராவணனின் இடத்தில் அணிந்திரு, ராவணனின் இடத்தில் புத்தி சக்தி இழந்தே வாழ்ந்தானே. புத பகவான் யார் காப்பார் என்று, யார் காப்பார் என்று மகாராஜாவின் ஆணை கடிமையானந்த ராவணனின் கிரகத்தில். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சுவாமி, இவர்கள் ராகுவும் கேதுவும் அல்லவா? இந்த ஜகத்தையே தமது ஜாலங்களால் நடுங்க வைப்பவர்கள். என்னையும் இவர்கள் எதிர்க்க துணிந்தார்கள். நவகிரகத்தில் ராகு போரிட முயன்றிடும் போது ஒளிர் சக்ராயுதத்தை கொண்டு தாக்கின அரக்கன். சரணத்தையே பணிந்தான், சரணத்தையே பணிந்தவன் உயிர் வாழ்ந்திட பிரார்த்தனையும் செய்தே வணங்கிட ராவணனின் கிரகத்தில் உயர்ந்த நவகிரகம் ராவணனை பணிந்திருந்தாரே ராவணனின். வாருங்கள் மகாராணி. சுவாமி, இவர் எந்த கிரகம் ஆவார்? இவர் தம் முகம் தெரியாவிடினும் பயம் எழுவதென்னவோ உண்மைதான். இவன்தான் சனி. சனி ராவணனை அந்த வானத்திலே எதிர்கொண்டான், திசை திசை பல மாறி மறைந்தே நின்று எதிர்த்தான். கொடும் வக்ர புத்தியுள்ள ராவணன் பின்புறம் தாக்கினான், மயஜாலத்தினாலே சனியை சிறை பிடித்தானே. ஸ்ரீராமன் மட்டும் இவன் அகமடக்கிட அவதரித்து தர்மம் தனையே காத்திடுவான், அதர்மம் தனையே அழித்திடவே வருவான் அவன் பகவனு மந்து. என்ற வரையில் நகைப்பை அணிந்து கொள். உன்னுடைய மரணத்திற்கு பிறகு உனது இந்த லங்கையில் முகாரியை தவிர வேறு ராகங்கள் இயலாது. நான் லங்கையின் ஈஸ்வரனாவேன் சனி. தேவர்களின் தலைவனான இந்திரனே என் முன்பு தன் சிரசினை சாய்த்து நிற்கிறார். நீ என் லங்கையில் முகாரியை இசைக்க விரும்புகிறாயா? கிரகங்களாக திகழும் உங்கள் அனைவருக்கும் நான் அளிக்கவிருக்கும் தண்டனையினால் உங்கள் அனைவரின் திருஷ்டிகளும் தீட்சை இழக்கும்.
நீங்கள் அனைவரும் உங்கள் பிரகாசம் இழப்பீர்கள். அதை நிர்ணயிக்கவே நான் ஜோதிடரை அழைத்திருக்கிறேன். ஜோதிடர் உனக்கு உரைக்க விருப்பதை இப்போதே உனக்கு நான் உரைக்கிறேன். என்ன கூற விரும்புகிறாய்? உன் அழிவை குறித்து அறிவாயா? இல்லை, உன் அழிவை குறித்து கூறுகிறேன். காலன் உன்னை நெருங்கிவிட்டான் ராவணா. மரணம் உன்னை சுற்றி வேலியாக நிற்கின்றது. ஹரியான ஸ்ரீராமரே உனக்கு முக்தி அளிக்கவிருக்கும் மூலம். இம்முறை உன் மரணம் நிச்சயிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. பிரபு, தாம் கேள்வியுற்றவைகள் அனைத்தும் சத்தியம்தான். யுத்த க்ஷேத்திரத்தில் அரக்க சேனையும் இல்லை, ராவணனும் இல்லை. இதற்கு அர்த்தம் என்ன ராமண்ணா? ராவணன் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டானா? பிரபு, மகாராஜா விபீஷ்ணரின் வீரர்கள் ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளனர். ராவணன் தன் ஜோதிடனை அழைத்திருக்கிறானாம். ராவணனின் ஆன்ம பலமானது தகர்ந்திருக்கலாம். தன் பராக்கிரமத்தை படைக்கலனாக கொள்ளாமல் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள ஜோதிடர்களை அழைத்து கிரகங்களின் துணையை அடைய எண்ணுகிறார். இது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. யுத்தம் முடியும் தருவாயில் ராவணன் ஜோதிடரை அழைத்திருக்க காரணம் என்ன? வணிகிறேன் லங்கேஸ்வரரே. ஜோதிட சிரோன்மணியே, நான் தம்மை இங்கு அழைத்து சிரமம் அளித்திருக்கிறேன். நான் இந்த யுத்தத்தின் முடிவினை அறிய ஆவல் கொண்டுள்ளேன். என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் கிரக பலன்களை நன்கறிந்தவர் தாம் மட்டுமே. நட்பான கிரகங்கள், எனது சத்ரு கிரகங்கள் இருதரப்பும் எனக்களிக்கும் பலன்களை தாம் அறிவீர்கள். தாம் இதுநாள் வரையில் கணித்தது அனைத்தும் பலித்திருக்கின்றன. அந்த வரிசையில் இந்த யுத்தத்தின் விளைவையும் எடுத்துரையுங்கள். கூறுங்கள் சிரோன்மணி. தமது ஆணைப்படியே லங்கேஸ்வரரே, வாருங்கள். ஜோதிட நிபுணர் ராவணனுடைய கிரகங்களின் நிலையை ஆராய்ந்தாரே, அறிந்தாரே. ஜோதிட ஞானமும் சொன்னதை மனதிலே நினைத்து கொண்டாரே. ஜோதிட குருவும் முக்காலம் உணர்ந்து ஜோதிடம் சொன்னதின் உண்மையை அவரும் அவனிடம் சொல்லாமல் மாற்றியே சொன்னார். ஜோதிடம் சொன்னதின் உண்மையை அவரும் அவனிடம் சொல்லாமல் மாற்றியே சொன்னார். என்ன தெரிந்தது? தாமே ஓர் ஜோதிட திலகம் ஆவீர்கள் லங்கேஸ்வரரே. தாமே கிரகங்களின் நிலையை கணிக்க இயலும். தாம் கிரகங்களின் புதினத்தை நன்கு அறிந்தவர். ஆகையால் நான் கூறவிருப்பதை தாம் அறிந்திருக்க இயலும்.
தமது கிரகச்சாரத்தில் மரண யோகம் உள்ளது. மரண யோகமா? என்னுடைய கிரகச்சாரத்தில் மரண யோகமா? இந்த யோகத்திற்கு உருவம் அளித்தது நவகிரகங்கள் தானே? அந்த கிரகங்களின் ஸ்தானங்களை மாற்றியமைக்கிறேன். லங்கேசா, கடந்ததை உன் சித்தம் நினைவு கொள்ள மறுக்கிறதா? அயோத்தியின் அரசனான அஜாயனின் சாபம் நினைவிலிருந்து தெரியதா? எச்சரிக்கிறேன் ராவணா, இந்த அஜயன் கணையானது யாலமறிந்த உன் பராக்கிரமத்தை பரிகசிக்க வருகின்றது. ராவணனின் சக்திகள் குறித்த சங்கதிகளை சரிவர அறியாத அஜயனே, இதுவே நீ என்னை எதிர்க்க துணிந்திருக்கும் முதல் முறை. அனுகிரகம் பெறலாம் நாமே, ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே. மங்கள ரூபன் மங்களமருள்வான், மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி. பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம், அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமனே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம.